படத்துடன் மோதும் விக்ரம். எதிர்பார்ப்புகளை அதிகரித்த டீசர். உலகநாயகன் கமல்ஹாசனின் 67வது பிறந்தநாள் நவம்பர் 7ஆம் தேதி கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு. கமல் ரசிகர்கள் பலரும் இந்த ஆண்டு கமல் பிறந்தநாள உற்சாகமா கொண்டாடினாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பிக்பாஸ் போட்டியாளர்கள் கமலுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. மாநகரம், கைதி, மாஸ்டர் படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் தற்போது மின்னல் வேகத்துல கமல்ஹாசனின் விக்ரம் படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்துல கமலுடன் இணைந்து விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், ஆன்ஷியா, சிவானி நாராயணன் உள்ளிட்ட பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்துல விக்ரம் படப்பிடிப்பு தளத்துல உலகநாயகனின் பிறந்தநாள முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதுல ஃபஹத் ஃபாசில், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடன இயக்குனர் சாண்டி மற்றும் விக்ரம் படக்குழுவினர் கலந்து கொண்டாங்க. இணையத்துல இந்த புகைப்படம் வெளியாகி வைரலாகியது. கமல்ஹாசனின் பிறந்தநாளுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஒரு சூப்பரான விக்ரம் பட அப்டேட்டையும் கொடுத்தாரு. கமல் நடிப்புல காட்டுத்தனமா உருவாகி வரும் விக்ரம் படத்தின் கிளான்ஸ் வெளியாகி இருக்கு. அனிருத்தின் மிரட்டலான மியூசிக்ல வெறித்தனமா ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்ததும் ரசிகர்களுக்கு படத்தின் மீது ஆர்வம் இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய படங்களை ப்ரமோட் செய்யும் விதமா ட்ரைலர்கள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில ட்ரைலரை சுருக்கி டீசர் வெளியிட்டாங்க. சிலர் படத்தின் முதல் 5 நிமிட காட்சிகளையே ப்ரமோஷனுக்கு வெளியிட்டாங்க. தல அஜித்தின் வலிமை படம் மூலமா தமிழ் சினிமாவில கிளிம்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. கமல்ஹாசனின் விக்ரம் படத்தின் கிளான்ஸ் வெளியாகியது. கிளிம்ஸை விட சின்ன வெர்ஷன் வீடியோவா கிளான்ஸ் இருக்குது. விக்ரம் திரைப்படம் ஒரு 2022 ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பையும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு. அதே 2022 ஏப்ரல்ல தான் விஜயின் பீஸ் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. கோலிவுட்டின் ஆல் டைம் வசூல் மன்னனா இருந்து வரும் விஜயின் திரைப்படங்கள் ஒவ்வொரு முறையும் வெளியாகும் போது புதிய சாதனைகளை செய்துட்டு வருது. இந்த வகையில கடைசியா வெளியான மாஸ்டர் திரைப்படத்துல முதல் முறையால் காலேஜ் ப்ரொஃபசர் ரோல்ல நடிச்சு அசத்தி இருந்தாரு விஜய். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி அப்படின்னு 5 மொழிகளையும் இந்த படம் வெளியாகி சக்க போடு போட்டது. 2021 வெளியாகி உலக அளவுல வசூல் சாதனை படைத்த படங்களின் பட்டியல்ல முதல் 50 இடங்கள்ல மாஸ்டர் படமும் இடம்பெற்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்தது. நெல்சன் திலீப் குமார் மற்றும் விஜய் முதல் முறையா இணையும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. இவ்வாறு பல்வேறு அம்சங்களோட தயாராகி வரும் பீஸ் படத்தின் டீசர் மற்றும் ட்ரைலர் மிக விரைவிலேயே வெளியாக இருக்கு. படப்பிடிப்பு இன்னும் 1-2 மாதங்கள்ல பேக்கப் செய்யப்பட்டாலும் அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை முடிக்க குறைந்தபட்சம் 3 மாதங்களாவது எடுத்துக்கொள்ளும். எனவே பீஸ் 2022 சம்மருக்கு வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இந்த செய்தியை கேட்ட விஜய் ரசிகர்கள் குஷியில பீஸ் படத்தை திரையில கொண்டாட தயாராகி வராங்க. தளபதி விஜய் படத்தோட லோகேஷ் கனகராஜின் படம் சேர்த்து வருவது இது ஒன்றும் முதல் முறையல்ல. முன்னதாக விஜயின் பிகிலோட வெளியான கைதி படம் சூப்பர் ஹிட் ஆனதை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. 2 படங்களுமே செம வசூல குவித்தது. பொன்னியின் செல்வன், பீஸ்ட், KGF 2 உள்ளிட்ட பல படங்களோட கமலின் விக்ரம் போட்டியிட போவது உறுதியாகி இருக்கு. விக்ரம் படத்துக்கு முன்னதாக சங்கர் இயக்கத்துல உருவான இந்தியன் 2 படத்துல கவனம் செலுத்தி வந்தார் கமல். இதை லைகா நிறுவனம் தயாரித்து வராங்க. இந்த படத்தின் போது லைகா நிறுவனம் சங்கர் ஆகியோருக்கு இடையே பிரச்சனை உருவானதுனால படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட இருப்பதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.